அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோவில் ரேகா ஃபோர்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேக்கம் கிளீனர் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். காய்ஸ், வேறு லெவலுங்க இந்த ஒரு வேக்கம் கிளீனர். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுங்க, வெறும் 3000 ரூபாய் தான், சரிங்களா? ஸோ இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே ஒரு பெஸ்ட்டான வேக்கம் கிளீனர், போர்ட்டபிளாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இந்த ஒரு வேக்கம் கிளீனரை நான் அமேசானில் 3000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ப்ராடக்டோட அமேசான் ஃப்ளிப்கார்ட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த வேக்கம் கிளீனர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேக்கம் கிளீனருக்கு என்னென்ன ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா டியூப் கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு ஹோஸ் கொடுத்துருக்காங்க. கைஸ் கைஸ் என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நான் வாங்கினப்ப பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக உள்ளே வந்து பேக் பண்ணி கொடுத்து டம்ப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் நான் அதை வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் என்னால் அந்த மாதிரி வைக்க முடியல. ஸோ அதனால் வந்து ஓப்பன் பண்ண மாதிரியே உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ இந்த ஒரு டியூப் தான் கொடுத்துருக்காங்க கைஸ். குவாலிட்டி வைஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது, சரிங்களா? எதனால் இப்படி இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக நான் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ரேகா ஃபோர்ப்ஸ் வேக்கம் கிளீனர் இருக்குது பார்த்தீங்களா, அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் பெஸ்ட் செல்லர், சரிங்களா? பெஸ்ட் செல்லர் அப்படிங்கிறது அமேசான்ல இருக்கக்கூடிய மொத்த வேக்கம் கிளீனர் எடுத்துட்டாலும் இந்த ஒரு வேக்கம் கிளீனர் தான் டாப்பா சேல்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பெஸ்ட் செல்லர் ரேங்கிங் கொடுப்பாங்க. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு நாசில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு நாசில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரைமரியா யூஸ் பண்றதுக்கு டைல்ஸ்ல, ஸோ வந்து சர்ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து இந்த ஒரு நாசில் கொடுத்துருக்காங்க. தென் வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பைப்பு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த பைப் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளோ லென்த்துக்கு வந்து நம்ம மேலே வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம், கீழே வந்து கண்ட்ரோல் பண்ணுறக்கு அப்படின்னு. இல்லை ப்ரோ, எனக்கு ரொம்ப சின்னதாக இருந்தால் போதும், ஏன்னா வந்து கரெக்டாக ரூஃபில் வந்து இது எடுக்க போகிறேன் அப்படிங்கிறப்ப கைக்கு எட்டிருச்சு அப்படின்னா ஒரு பைப் போட்டால் போதும், சரிங்களா? ஸோ ரெண்டு பைப்பு கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கைஸ், வேக்கம் கிளீனர் இருக்குது, ஸோ வந்து பக்காவாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து வந்து சம்திங் நிறைய கேஜெட்ஸ் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டஸ்ட் வந்து உள்ள பேக் இருக்கும்ல, டஸ்ட் பேக், அந்த பேக் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து வந்து நிறைய நாசில்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஃபைனலாக ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க கைஸ். இந்த ஒரு யூசர் மேனுவலில் இதோட ஃபிட்டிங்ஸ் பற்றி டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. மேபி இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்கேன் பண்ணி PDF-ஆக அட்டாச் பண்ணியிருக்கேன், அங்கே வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா இதை பற்றினா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கேதர் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான் கைஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எம்டி பாக்ஸு. ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். இதில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத, இதே டியூப் தான் யூஸ் பண்ணாமா ப்ரோ, இல்லை வந்து வேறு டியூப் நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த டைப் ஆஃப் டியூப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா வந்து இது கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது, இது போதுங்க, இதுவே மேக்ஸிமம். மேபி இதை விட பெரிய சைஸில் எதிர்பார்க்குறேன் ப்ரோ அப்படின்னாலும் நீங்கள் வந்து வேறு டியூப் வந்து இதில் அட்டாச் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேக்கம் கிளீனருக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த ப்ரஷ் எதுக்கு அப்படிங்கிறப்ப, நம்ம கார வாசல்லாம் இருக்கும், சரிங்களா? இப்போ எல்லாமே டைல்ஸ் போட்டோம், சரிங்களா? இல்லைன்னு சொல்ல, பட் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து காரையில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது டைல்ஸ் இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு காரை மாதிரி வாசல் மாதிரி இருக்கும், சரிங்களா? அந்த டைமில் என்ன பண்ணும் அப்படின்னா, இதில் வந்து ஒரு ஸ்விட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடும், சரிங்களா? ஸோ வந்து காரை இருக்கிறப்ப அந்த காரை வந்து கொஞ்சம் சுரண்டும், சரிங்களா? அதுக்குள்ளே இருக்க டஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுரண்டி உள்ளே எடுத்துக்கும், சரிங்களா? ஸோ ஒரு அந்த ஒரு ஆப்ஷனுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. இல்லை ப்ரோ, நம்ம வீட்டில் நார்மலாகவே வந்து ஒரு டைல்ஸ் தான் அப்படின்னா நார்மலாக இப்படி விட்டிங்கன்னா போதும், அதுவே இப்படி ஒட்டிக்கும், சரிங்களா? மிஷின் ஆன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு வேக்கம் இழுக்கும்ல காற்றை, ஸோ வந்து இப்படி வச்சுங்க டக்குன்னு ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணுறது பொறுத்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய டெஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பேக்கு அனுப்பிடும், சரிங்களா? ஸோ இதுதான் மெயின் மேட்டர், இதுதான், சரிங்களா? நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது இதுதான் வந்து நம்ம வேக்கம் கிளீனரில் அதிக டைம் யூஸ் பண்ணக்கூடிய நாசில் இதுவாக தான் இருக்கும். ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து சில பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, டஸ்ட் பேக், சரிங்களா கைஸ்? இதுதான் பார்த்தீங்கன்னா டஸ்ட் பேக்கு. என்ன ப்ரோ துளிவால் இருக்கு, எங்கள் வீட்டில் நிறைய குப்பை இருக்குது, இதில் போய் எங்கே புரிய போகுது அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது கைஸ். பட் பார்க்கறதுக்கு தாங்க இது துளிவாலை. இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு பிடிக்கும், சரிங்களா? அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸ்பேஸ் இருக்குது, ஐ மீன் கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டஸ்ட் பேக் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பேக்கோட ப்ரைஸ் எவ்வளோ வரும் தெரியுமாங்க? மினிமம் 300 ரூபாய் வரும், சரிங்களா? நீங்கள் வந்து அமேசானில் இதை தனியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 300 ரூபாய் வருங்க இந்த ஒரு பேக் மட்டும். நம்புற மாதிரி இல்லைல்ல, லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதோட ஆக்சசரிஸை. ஸோ செக் பண்ணி பாருங்கள் இதோட ஆக்சசரிஸ் தனித்தனியாக எவ்வளோ ப்ரைஸ் வருது அப்படிங்கிறத. ஸோ 3 பேக் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்ஸை நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ண தேவைங்க. ஒரு பேக் அட்லீஸ்ட் 1 வருஷத்துக்காவது வரும், சரிங்களா? தண்ணியிலலாம் நனைக்கூடாதுங்க, ஐ மீன் குப்பை வருது அதை க்ளீன் பண்ணி மறுபடியும் உள்ளே போகிறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாவே இது ஒரு பேக் அட்லீஸ்ட் 1 இயர்க்காச்சும் கண்டிப்பாக வந்துடும். அது இல்லாமல் 3 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? 3 புதுசு, அது இல்லாமல் ஒன்று ஆல்ரெடி வந்து மிஷின்குள்ளேயே அட்டாச் ஆயிருக்கும், சரிங்களா? மொத்தமாக டோட்டலாக 4 குவான்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு டஸ்ட் பேக்கு. இந்த ஒரு டஸ்ட் பேக்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஐ மீன் உள்ள நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோல்ஸ் இருக்குல்ல, இந்த ஒரு ஹோல்ஸ்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டஸ்ட்லாம் வந்து உள்ளே அழுத்தும், சரிங்களா? ஸோ அழுத்திட்டு இதை ஃபுல்லாக வந்து பேக்கை வந்து ஃபில் பண்ணி வச்சிடும், சரிங்களா? எப்படின்னா
இதை சுற்றி ஃபுல்லாக வேக்கம் சரிங்களா, ஒன்றுமே காற்று இருக்காது, காற்று இழுக்குது. ஸோ இது வழியாக டஸ்ட்டு போய் இந்த காற்று ஃபுல்லாக இழுத்து அப்படியே உள்ளே நின்றுக்கும் சரிங்களா, குப்பை மட்டும் உள்ளே நின்றுக்கும், காற்று வெளியே போயிடும் சரிங்களா. இதுதான் இந்த டஸ்ட் பேக்கோட வேலை. ஸோ இதுதான் கைஸ் மேட்ரு சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து இந்த டஸ்ட் பேக் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி சரிங்களா, ஏன்னா வந்து இந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் போல. இதை தண்ணியில் மட்டும் போட்டு துவைக்கிற வேலை பண்ணாதீங்க கைஸ், அம்மா பண்ணிடுவாங்க, அதுதான் சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட் பேக் பற்றி கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாசில்ங்க, நாசில் தான் மெயின் மேட்ரு சரிங்களா. எனக்கு நமக்கு தெரியும் மேட் வந்து கண்டிப்பாக டஸ்ட் இருக்கும் தெரியும். அதெல்லாம் வந்து நம்ம துவச்சி போகிறது பெட்ரு. அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா நிறையா டஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதுலேருந்து. ஸோ இதெல்லாம் வந்து அந்த கார்னரில் இருக்கக்கூடிய அந்த பூச்சிக்கூடு அப்படியே வந்து எதுவுமே ஃபில்டர் பண்ணக்கூடாது, அப்படியே உறிஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே வச்சிங்கன்னா உறிஞ்சிடும் சரிங்களா. ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாசில் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து கார்பெட்டுக்கெலாம் நல்லாயிருக்குங்க, இந்த மாதிரி ரப்பர் கார்பெட் இருக்கும்ல நடக்கிறப்ப, ஸோ அதுக்கெல்லாம் வச்சு எடுக்கிறதுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். பட் இந்த மாதிரி துணியில் இருக்கக்கூடிய கார்பெட்லாம் பார்த்தோம் அப்படின்னா கால் மிதின்னு சொல்கிறோம்ல, ஸோ அதெல்லாம் வந்து துவச்சி போகிறது பெட்டர். இது வந்து அதுக்கு பெருசாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டியூப் வேணால் மாற்றிக்கலான்னு சொன்னால அதுக்கேற்ற ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. மேபி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சைஸில் வந்து நீங்கள் போட போகிறீங்க டியூப், இல்லை வந்து இந்த கண்டெய்னர் பேக் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் சைஸில் போட போகிறீங்க அப்படிங்கிறப்ப இந்த ஒரு ஹோல்டர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்பவே ரேர் கேஸ் தாங்க, இதில் இருக்கிறதே பயங்கரமாக குப்பை எடுக்குது, அப்புறம் எதுக்கு நம்ம சைஸ் மாற்ற போகிறோம், இதுவே போதும்ல. இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நம்ம தலைவனை எடுத்து வைப்போம் சரிங்களா. தலைவன் எப்படி இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா இவ்வளோ அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்கல்ல 3000 ரூபாய்க்கு, தலைவன் தான் மெயின் மேட்டரே வந்தான் சரிங்களா. ஸோ இவன் எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் பண்ணலாங்க, பக்கவான பேக்கிங்கு நான் பேக் பண்ணேன் சரிங்களா, பிராண்டட் பேக்கிங் கிடையாது. பிராண்ட்லேருந்து வர்றப்ப இன்னும் நல்லா இருந்துச்சு. தலைவன் நிரந்தரம் அப்படிங்கிற மாதிரி வேறு லெவலில் இருக்காங்க. இப்போ தான் புரியுது இது ஏன் வந்து பெஸ்ட் செல்லரில் இன்னும் சுற்றிட்டு இருக்குன்னு. பாருங்களேன் ரொம்ப குட்டியாக இருக்குது, சின்ன போர்ட்டபுளாக தான் இருக்குது, பட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் கொடுக்குறாராட்டிருக்குது. ஸோ அதனால தான் இதில் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் வீல் கொடுத்துருக்காங்க, பக்காவாக சுற்றுதுங்க வீலு. நம்ம வந்து கரெக்டாக ஐ மீன் வேக்கம் கிளீனர் யூஸ் பண்ணுறக்கப்ப அது வந்து நம்ம கூட அப்படியே மூவ் பண்ணிட்டே வரும் சரிங்களா, அதுக்கு தான் இந்த ஒரு வீலு. இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்டு வந்து ஒரு 2-3 kgக்குள்ளே தான் இருக்கும். இதை நம்ம ஐ மீன் நம்ம எடுத்துகிட்டு போகிறப்ப இந்த ஹோஸே பார்த்தீங்கன்னா இது இழுத்துட்டு வந்துடும் சரிங்களா. நம்ம வந்து இது ஒரு ஆள் பின்னாடி ஒருத்தர் வந்து இது தள்ளிட்டு வரணும் அப்படிங்கிற நீடு இதில் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா. இதோட பவர் சாக்கெட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீட்டருக்கு இந்த ஒயர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க சரிங்களா. 3 மீட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஒயர் வந்து 2-pin சாக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. 3-pin ஆம்ப்ரோ கொடுக்கல அப்படின்னா இதில் கிரவுண்டிங் இஷ்யூ இல்லை போல. ஸோ அதனால் வந்து 3-pin கொடுக்கல, 2-pin தான் கொடுத்துருக்காங்க. கைஸ் இந்த ஒயர் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேக்கம் கிளீனருக்கு ஏற்ற ஒரு ஒயர் குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. கெட்டியாக இருக்குங்க, 2-core ஒயர் கொடுத்துருக்காங்க. பட் நான் என்ன உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய 3 மீட்டர் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துக்குமே போகாது. நீங்கள் இந்த ப்ளக்கை கழட்டி கழட்டி வேறு வேறு சாக்கெட்டில் போடுற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு சுவிட்ச் பாக்ஸ் ஒன்று வாங்கிக்கங்க, சுவிட்ச் பாக்ஸ் வாங்கிக்கங்க. அப்படி இல்லைன்னா வந்து நீங்களே செஞ்சுக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி கோர் ஒயர் வாங்கிட்டு ஒரு ப்ளக்கு, அது இல்லாமல் வந்து ஒரு சாக்கெட்டு சரிங்களா. அதை ரெடி பண்ணிட்டு இதை போட்டு விட்டீங்க அப்படின்னா வீடு ஃபுல்லாக வந்து அப்படியே இழுத்துக்கிட்டே போகலாம் சரிங்களா. ரொம்ப இடத்துக்குலாம் நமக்கு டயர்ட் ஆகாது, ஒவ்வொரு அடி கழட்டி கழட்டி போட்டு அது கொஞ்சம் சலுப்பான விஷயமா இருக்கும். பட் இந்த மாதிரி சுவிட்ச் பாக்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப பக்காவாக இருக்கும் இதோட மூமெண்ட்டுக்கு. ஸோ 3 மீட்டருக்கு ஒயர் கொடுத்துருக்காங்க கைஸ், ஒயர் நல்லா இருக்குங்க, குவாலிட்டியான ஒரு ஒயர் தான். இதை எதுவுமே நீங்கள் கட் பண்ணக்கூடாதுங்க, கட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா வந்து வாரண்டியில் கிளைம் ஆகாது சரிங்களா. இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே எக்ஸ்டர்னலாக ஏதாச்சும் ஒயர் மாதிரி போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேக்கம் கிளீனர் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஒயர் எப்படி ப்ரோ வெளியே வச்சுக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாதுங்க. இதில் ஒரு சர்ப்ரைசிங் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை அழுத்துனீங்கன்னா போதும் அந்த ஒயர் அப்படியே சுருண்டுரும் பாருங்க சரிங்களா, அப்படியே தெரிக்குதுல்ல.
ஸோ வந்து மறுபடியும் அதே ஸ்டேட்டுக்கே வந்து ரிமைன் ஆகிக்கும் சரிங்களா. நம்ம வந்து மறுபடியும் உள்ளே சுற்றி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நமக்கு எப்போ அந்த ஒயர் வேணுமோ அப்போ மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு தேவையில்லாதப்போ அதை அழுத்தணும் அப்படின்னா மறுபடியும் சரக்குன்னு உள்ளே போய்க்கும் சரிங்களா. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க கைஸ். இதை பற்றி பெருசாக சொல்கிறவங்களாம் ஒன்றும் இல்லை. நார்மலான ஒரு வேக்கம் கிளீனர் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா ஒரு வீல் இருக்குது, இந்த மாதிரி வந்து ஒயர் வந்து நல்லா நீளமாக கொடுத்துருக்காங்க, தென் வந்து உள்ளே சுருட்டி வச்சுக்க முடியுது. தென் இதோட ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தோம் அப்படின்னா இதில் மேபி உங்களுக்கு டஸ்ட் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, அதில் லைட் எரியும் சரிங்களா கைஸ். நம்ம வீட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு இதில் கொடுத்துருக்கக்கூடிய பேக்கை ஃபுல்லாக வந்து டஸ்ட் ஃபுல்லாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கம்மி கைஸ். நீங்கள் ஒரு தாட்டி கூட்டிகிட்டு இதை வந்து க்ளீன் பண்ணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. எப்போ இது ரொம்ப ஃபுல்லாக காமிக்குதோ, இதில் லைட் எப்போ க்ளோ ஆகுதோ அப்போ மட்டும் எடுத்து சுத்தம் பண்ணால் போதும் சரிங்களா. நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து இதை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நீடு கிடையாது. இதை ஓப்பன் பண்ணி எப்படி தான் உள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குங்க. இதை நான் உங்களுக்கு க்ளோஸில் காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே அந்த டஸ்ட் பேக் பாருங்கள் கரெக்டாக செட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி வேக்கம் மோட்டர் இருக்குது. ஸோ வந்து உள்ளே வந்து கம்ப்ரஸ் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாத்தையும் அதுக்குள்ளே இழுத்துரும் சரிங்களா. அந்த ஒரு டஸ்ட் பேக்குள்ளே இழுக்கிறப்ப எல்லாம் போய் அதில் கரெக்டாக உட்காந்துக்கும். ஸோ உட்காந்ததுக்கப்புறம் வந்து இதை எப்படி ப்ரோ எடுத்து க்ளீன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளுங்க, அவ்வளோதான் சரிங்களா. இதை எடுத்துட்டு இதில் தான் பார்த்தீங்கன்னா டஸ்ட் இருக்கும் சரிங்களா. இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதை அப்படியே கொட்டிடும் சரிங்களா. இவ்வளோ தான் மேட்ரு. மறுபடியும் இதே எடுத்து உள்ளே உட்கார வேண்டியதுதான். இதெல்லாம் வந்து ஒரு மேட்ரே கிடையாது, இது யார் வேணாலும் பண்ணலாம் சரிங்களா. ஸோ வந்து க்ளோஸ் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு அவ்வளோதான். மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே ஓட்டணும் அப்படின்னா ஃபுல்லாக வந்து அப்படியே உள்ளே வந்து வச்சிரும் சரிங்களா. குப்பையை வந்து நப்பிடும். அதே மாதிரி நம்ம வந்து ரீசைக்கிள் அந்த ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கலாம். இதுக்கு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து ஒரு குட் பவர் சப்ளை இருக்கும் சரிங்களா. ஏன்னா வந்து அந்த ஒயரோட குவாலிட்டி இருக்குல்ல, இது வந்து 1200 வாட்ஸுங்க. ஸோ வந்து ஒயரோட குவாலிட்டி வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ஹீட் ஆகி நீங்கள் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது உருகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு குவாலிட்டியான சுவிட்ச் பாக்ஸை யூஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். இந்த வேக்கம் கிளீனரை இப்போ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. பைப்பை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்த்தாலும் சுத்திட்டே போனோம்னா இந்த இடத்துல வந்து பெட்ரோல் பங்கு மாதிரி உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த இடத்துக்கு என்ன பண்ணணும்னா வின்னர் படத்தில் வடிவல் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு கம்பா சொருவிட்டே வரணும். ஸோ வந்து சொருவியாச்சு. ஸோ சொருவுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸை சுத்தம் பண்ண போகிறீங்களா இல்லை வந்து ஹோம் யூஸ்க்கு சுத்தம் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு என்ன நாசில் தேவைப்படுதோ அந்த நாசிலை பக்காவாக போடுறீங்க சரிங்களா. ஸோ வந்து நான் வீட்டை சுத்தம் பண்ண போகிறேன், அந்த மாதிரி ஒரு நாசில் வந்து நான் போட்டிருக்கேன் சரிங்களா. அடுத்தது என்ன ப்ரோ பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, இவ்வளோதான் மேட்ரு சரிங்களா. ரொம்ப விஷயம்லாம் கிடையாது, சிம்பிள், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து இதுக்கு நம்ம வந்து பவர் கொடுக்கணும் சரிங்களா கைஸ். உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்கிற பாருங்க. இப்போ எங்கள் வீட்டில் கரண்ட்டு கிடையாதுங்க, இப்போ வந்து ஆஃபீஸில் கரண்ட்டு கிடையாது சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா யூபிஎஸ்ல தான் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கு. பட் நீங்களும் உங்களோட யூபிஎஸ்லேயே இதை ரன் பண்ணிக்க முடியும். பட் வந்து உங்களோட யூபிஎஸ் வந்து விஎன் சொல்லுவாங்க சரிங்களா, அது அட்லீஸ்ட் 1000 கிராஸ் பண்ணிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இல்லைனா இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உடனே மொத்த யூபிஎஸ்மே ஆஃப் ஆகிடும் சரிங்களா, ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும். ஸோ அதனால் வந்து அவங்களோட விஏ எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துங்க. ஒரு 1000 விஏக்கு மேலே இருந்துச்சுன்னா பெட்டர் ஆப்ஷன் சரிங்களா. இல்லை ப்ரோ இப்போ தான் வந்து நான் யூபிஎஸ் பற்றி வாங்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எந்த யூபிஎஸ் செலக்ட் பண்ணும் எந்த செக்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறத நான் போட்டு கொடுத்துருக்கேன் வீடியோவில் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சுவிச் பாக்ஸில் கொடுக்குறேன் கைஸ். இப்போ நான் வெறும் டெமோக்காக இந்த ஒரு வீடியோவில் போடுறேன் சரிங்களா. இந்த சாக்கெட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா வந்து நான் நார்மலாக இயர்பட்ஸ் டிடபிள்யூஸ் அந்த மாதிரி ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கேன் காட்டி சின்ன சாக்கெட் இருந்தால் எனக்கு போதும். பட் இதை வந்து நீங்கள் ரொம்ப லாங் டைம்க்கு ஒரு 10 நிமிஷம்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வேறு டைப் ஆஃப் ஜங்க்ஷன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணணும் சரிங்களா. ஹெவி கேபிள்ஸ் தான் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுங்க. ஸோ கனெக்ட் பண்ணிட்டேன், ஆன் பண்ணிட்டுமா, ஐயோ டக்குன்னு எடுக்குதுங்க. ஏன்னா வந்து காலையிலேருந்து யூஸ் ஆகிடுச்சு சரிங்களா, யூபிஎஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஷட் டவுன். ஸோ போட்ட உடனே மங்குது சரிங்களா, இதுக்கே எல்லா இதுமே எடுக்குது, எல்லா பவருமே பார்த்தீங்கன்னா இதுக்கே எடுக்குது. இதில் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே கிடையாதுங்க. இது வந்து கம்மி ஸ்பீடாக இருக்கணும் அதிக ஸ்பீடாக வைக்கணும் அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இதில் அவைலபிளாக கிடையாதுங்க. ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆன் பண்ணது தான். இதிலே உங்களுக்கு ஸ்விட்ச் இருக்குது சரிங்களா, இந்த ஸ்விட்ச் இருக்குல்ல, இதுதான் வந்து பவருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஸ்விட்ச்சு. ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆஃப் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இதுக்கான ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கெண்டில் வந்து இதை வந்து மேபி ஏதாவது டெஸ்ட் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இதை வந்து ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஒரு குவாலிட்டியான ஒரு சுவிட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-ply, இது வந்து நானே செஞ்சது சரிங்களா. நீங்களே இது மாதிரி ஒயர் வாங்கி கூட வெளியே வாங்கி செஞ்சுக்கலாம். பட் ஒயரோட குவாலிட்டி வந்து நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இந்த ஒரு சுவிட்ச் பாக்ஸில் வெறும் ஒரே ஒரு சாக்கெட் மட்டும் தான் இருக்குது, இது போதும், சுவிட்ச் கூட எனக்கு தேவையில்லை. அந்த வேக்கம் கிளீனர்லேயே பார்த்தீங்கன்னா சுவிட்ச் இருக்குது. ஸோ எனக்கு சுவிட்ச் தேவையில்லை, நான் வந்து இது ஒரு 3 மீட்டருக்கு ரெடி பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ ஒரு 3 மீட்டருக்கு இந்த ஒரு ஒயர் நான் ரெடி பண்ணியிருக்கேன்.
வேக்கம் கிளீனரில் ஒரு 3 மீட்டர் இருக்குது. ஸோ வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இது கரெக்டாக இருக்கும். இல்லை ப்ரோ கொஞ்சம் வீடு பெருசு அப்படின்னா ஒரு 5-10 மீட்டர் வந்து இந்த மாதிரி வாங்கி நீங்களே கூட பாக்ஸ் வந்து போட்டுக்க முடியும். கைஸ் இப்போ வந்து வேக்கம் கிளீனர் பக்காவாக ரெடியாக வச்சுருக்கேன். வேக்கம் கிளீனர் எப்பயுமே நீங்கள் ஃபார்வேர்டில் இருக்கீங்கன்னா பேக்வேர்டில் இந்த மாதிரி வச்சுக்கிங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுறப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா இழுத்துக்கிட்டே கரெக்டாக பின்னாடியே வந்துடும் சரிங்களா. மேபி இது பொசிஷன் கொஞ்சம் ராங்காக இருந்துச்சுனாலும் இழுக்கிறப்ப இது பிடிக்கும் எங்கேயாவது சரிங்களா. ஸோ வந்து இதை வந்து நமக்கு பேக்வேர்டில் நமக்கு பார்த்த மாதிரி நம்ம எந்த சைடில் மூவ் பண்ணுறோமோ அந்த சைடில் ஏற்ற மாதிரி வந்து இந்த வேக்கம் கிளீனர் வந்து மூவ்மெண்ட்டுக்கு வச்சுக்கோங்க. நான் வந்து இதை பேக் எண்டில் இப்போ செட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இந்த பேக் எண்டில் வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து வேக்கம் கிளீனரை வந்து இப்போ நான் ஆன் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஆன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது நீங்கள் கீழே வச்சாவே போதுங்க, வச்சாவே அதுவே பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கும் சரிங்களா. ஸோ வந்து அந்த ப்ரெஷர் வந்து இழுக்கிறப்ப இதுவே பார்த்தீங்கன்னா கிரவுண்டோட ஒட்டிக்குது. நம்ம வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணால் போதும் சரிங்களா. அவ்வளோதான், சிம்பிள். பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஸ்ட் எடுத்துருக்குன்னு பார்த்துருப்பீங்க கைஸ், ஏகப்பட்ட டஸ்ட் எடுத்துருக்கு சரிங்களா. ஸோ வந்து என்ன ப்ரோ கூட்டிட்டு மறுபடியும் அப்படியே கூட்டிட்டுன்னு கேட்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து நிறையா டஸ்ட் எடுத்துருந்துங்க, அதெல்லாம் நமக்கு வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டேது, புழுதி தானே. ஸோ வந்து புழுதியை வந்து நிறைய அப்சர்வ் பண்ணிடுது, பட் நம்ம பார்க்குறப்ப எதுவுமே எடுக்க மாட்டேது அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். பட் வந்து பக்காவாக உள்ள வந்து அப்சர்வ் பண்ணிருக்கோம். ப்ரோ இதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டை நான் எப்படி ப்ரோ க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அது வந்து ஒரு சிம்பிள் மேட்டர் தாங்க. கீழே அந்த ஸ்ட்ராப் எடுத்தீங்கன்னா போதும், இது ஒன்றும் பெரிய கம்பு சூத்திரம்லாம் கிடையாது. ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஒரு அடி இருக்கக்கூடிய ரேக் இருக்குல்ல, இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா அடியை ஃபுல்லாக டஸ்ட் கொட்டும் சரிங்களா. இதை ஓப்பன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து டஸ்ட்டு கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து சேஃபாக இருந்த மாதிரி போட்டுறேன். ஸோ வந்து அப்படி தாங்க நீங்கள் வந்து டஸ்ட்டை க்ளீன் பண்ணிக்கணும். பட் வந்து இந்த கிளீனரை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறப்ப தண்ணி எங்கேயுமே எக்காரணத்தை கொண்டு இதில் உங்களுக்கு தண்ணிக்கு வேலையே இருக்கக்கூடாது சரிங்களா. ஸோ இதில் தண்ணி போட்டு துடைக்கிறோம் ப்ரோ, அந்த மாதிரி எந்த வேலையுமே நீங்கள் பண்ணக்கூடாது கைஸ். இதில் தண்ணி மெயினாக படவே கூடாது, மிஷின்லேயும் சரி இந்த ஒரு டஸ்ட் பேக்லேயும் சரி, தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கங்க, படவே கூடாதுங்க. ப்ரோ இந்த ப்ராடக்ட் போயிடுச்சு ப்ரோ, நான் என்ன பண்ணட்டும், உங்களை நம்பி தான் ப்ரோ வாங்கினேன், இந்த வீடியோவை பார்த்து தான் நான் வாங்கினேன், என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு ப்ரெஷர் ஆகாதீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் 1 இயருக்கு வாரண்டி தராங்க இந்த ஒரு ரேகா ஃபார்ப்ஸ்லேருந்து. ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்கிரிப்ஷனில் இதோட வாரண்டி கிளைமுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு லிங்க் கொடுக்குறேன், அங்கே போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த வாரண்டி வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும் கைஸ். அதுக்கு முன்னாடி இது ரிப்பேர் ஆனாலும் நீங்கள் எதுவும் ரெடி பண்ண ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ், ஏன்னா வந்து வாரண்டி வயலேஷன் ஆகிடும் சரிங்களா. நீங்கள் எதுவுமே கழட்டக்கூடாது அப்படிங்கிறத வாரண்டி வயலேஷன் இந்த ஸ்க்ரூஸ்லாம் சரிங்களா. எதையாவது கழட்டிட்டீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஈஸி ரீசன் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடும். ப்ரோ நீங்கள் இதை கழட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாரண்டியில் கிளைம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க சரிங்களா. ஸோ அதனால் வந்து இதை வந்து வாரண்டியில் கிளைம் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய மோட்டருக்கு தான் மெயின் வாரண்டி சரிங்களா. ஸோ அதுக்கு தான் மெயின் வாரண்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ கழட்டாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாரண்டி கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க. 1 வருஷத்துக்குள்ளே ஏதாச்சும் டிஃபெக்ட்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா ப்ரோ இவ்வளோ நேரம் பேசுனீங்களா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிக்குது, உங்களுக்கோசரமே நான் வாங்குறேன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கைஸ் நீங்கள் எடுக்கலாம் சரிங்களா. இது வந்து அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இகாமர்ஸ் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. 3000க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா பெட்டர் செக்மெண்ட், ஏன்னா நான் எடுக்கிறப்ப அவ்வளோதான் இருந்துச்சு. பட் எக்ஸாக்டான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3200-300 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அந்த ப்ரைஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் நம்பி எடுக்கலாம். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அமேசான் லிங்க், ஃப்ளிப்கார்ட் லிங்க். ஸோ அந்த 2 லிங்க்கில் உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் பிடிக்குமோ ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் இந்த ஒரு வேக்கம் கிளீனரை உங்களுக்கு புட்டு ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மேபி யாராவது உங்கள் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி வேக்கம் கிளீனர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. இல்லை ப்ரோ மெத்த வீடியோ வச்சிருக்காங்க அப்படின்னாவே அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இண்டிபெண்டன்ட் சயின்டிஸ்ட்டுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Thank you. Peace out.